நக்கீரன் ஸ்டுடியோ பேஜை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சத்தியத்தின் பாதையில் டாக்டர் எஸ் ஆர் நவீன் பாலாஜி அவர்களின் ஹெர்போ கேர் இயற்கை மருத்துவமனை. ஆக்சுவலா பிரித்திவி சார், உங்ககிட்ட ஒரு கேள்வி. சொல்லுங்க சார். இப்ப சாதாரணமா இந்த அசத்த பகுதி ஆறுல வராங்க, இதை பார்த்துட்டு ரொம்ப பேருக்கு வாய்ப்பு கிடைக்குது. நீங்க ஹீரோ வந்த நேரத்தில் அதெல்லாம் கிடையாது. நீங்க வந்து கஷ்டப்பட்டு ட்ரை பண்ணி கொஞ்சம் ஃபோட்டோஸ்லாம் கொடுத்து கம்பெனியில் பார்த்து அப்படி தான் பண்ணிருப்பீங்க. அந்த மாதிரி நீங்கள் பண்ணும்போது இப்போ டிஆர் சார்கிட்ட போனபோது மேக்கப் டெஸ்ட்லாம் இருந்ததா? எப்படி இருந்தது? சிட்டி பாபு சார் சொன்ன மாதிரி டிராஜன் சார் அறிமுகப்படுத்தின ஹீரோஸில் ரொம்ப நாள் தாக்கு பிடிச்சிருக்கிற ஒரே ஆள் நான் தான். ஒரு பெருமைக்குரிய விஷயம், டிராஜன் சார் நான் சந்தித்த அந்த முதல் நாள் முதல் அனுபவத்தை நான் அங்கே உங்களுக்கு பண்ணி காட்டுமா? வண்டர்ஃபுல், தேங்க்யூ. ஸ்ரீராஜ் சார் நான் சந்தித்து அவருடைய அந்த முதல் அனுபவம் வந்து நான் நிறைய மேடையில் பண்ணி நிறைய பேர் வாங்கியிருக்கேன். ஸோ இது நான் வந்து டேரக்டர் சார்கே பண்ணி காட்டியிருக்கேன், அவரும் வந்து பாராட்டியிருக்கார். ஸோ நிறைய இடத்துல சான்ஸ் தேடி தேடி அலையும் போது ஒரு நாள் ஃபோன் வந்து ஸ்ரீராஜ் சார் உங்களை பார்க்கணும்னு. ஸ்ரீராஜ் சார் என்ன பார்க்கணுமா அப்படின்னு அவர் ஸ்வாகத் ஹோட்டலில் ரூம் போட்டு அவர் சென்டிமெண்ட் ரூமில் சின்ன ரூம் அது. அங்கே போனால் உஷா மேடம் உட்காந்துருக்காங்க, ஸ்ரீராஜ் சார் உட்காந்துருக்காரு, ஒரு பெட்டு. சார் நீங்கள் டான்ஸ் எல்லாம் ஆடுவீங்களா சார்? சார் மைக்கேல் ஜாக்சனுடைய பீட்டட் ஆ பீட்டட் அப்படின்ற சாங் வச்சுருக்கேன் சார், அதுக்கு உங்களால் ஆட முடியுமா சார்? சார் ஆடுற சார், டக்குன்னு கேசட்லாம் போட்டார், தேடிட்டுருக்காரு. சார் ஏ சைடில் முதல் பாட்டு சார், ஆ அப்படின்னு திருப்பி ஏ சைடில் ஸோ போட்டேன். டப்பு டப்பு ஸ்டெப்ஸ்லாம் போட்டாச்சு, தலையில் சுற்றுறேன் அப்படியே, ஹெட் ஸ்பின்லாம் பண்ணுறேன், பிரேக் டான்ஸ்லாம் ஆடுறேன். ஆனால் உஷா உஷா தலையில் சுற்றுறான், உஷா 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 சும்மா இருக்கீங்க நீங்கள் என்ன? உஷாமா வந்து எனக்கு தம்பி நல்லா ஆடுறீங்க, நீங்கள் எங்கள் படம் பண்ணுறீங்க அப்படின்னு சொன்னேன். ஊரெல்லாம் போய் டிராஜன் சார் படம் பண்ணுறேன், டிராஜன் சார் படம் பண்ணுறேன் அப்படின்னு அப்படியே ஒரு மெதப்பில் இருந்தேன். ஒரு மூணு நாள் கழிச்சு மேனேஜர், ஹலோ பப்புளு பேசுகிறீங்களா? ஆமாம் சார், டேரக்டர் உங்களை பார்க்கணுமா? வாங்க. ஐயோ இப்போ நட ஆச்சு, ஒரு பயத்தோட பயணம் தெரியல, தூக்கிட்டாங்க போல இருக்கு சார். சார் பப்புளு சார், நீங்கள் டான்ஸ்லாம் நல்லா ஆடுறீங்க சார், ஆனால் நான் டைலாக் சொல்கிற மாதிரி சொன்னாதான் நீங்கள் செலக்டட் சார் இருந்தாங்க சார். சார் சார் சொல்கிறேன் சார், நான் சொல்கிறேன் அப்படின்னு டப்புன்னு ஒரு ஸ்கேல் எடுத்தார், எடுத்து ஏ ப்ரொஃபஸர் இது பார்த்தியா கத்தி, இதை குத்தி உன் குடலை வெளியே எடுக்க முடியும். ஏ ப்ரொஃபஸர் இது பார்த்தியா கத்தி, இதை குத்தி. சார் அடி சார், அடி சார். ஆ ப்ரொஃபஸர் இது பார்த்தியா கத்தி, இதை குத்தி உன் குடலை வெளியே எடுக்கும். ஐயோ ஐம் சாரி சார், ஐம் சாரி. சார் 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 சாரி சார், நான் ஒருவேளை ரொம்ப ஓவரா பண்ணிட்டேன் சார், ஒரே ஒரு சான்ஸ் கொடுங்க சார். சார் நான் வேணா ஒரு தடவை சார் நூறு தடவை பண்ணி காட்டுறேன் சார், நான் சொன்ன மாதிரி சொன்ன எஸ் செலக்டர் சார் இல்லைனா ஐம் சாரி சார். சார் ஒரே ஒரு கேளாம். ஐய் ப்ரொஃபஸர் இது பார்த்தியா கத்தி, இதை குத்தி உன் குடல டமால் மறுபடியும் கீழே நான் உருண்டு போடுறேன். சார் 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 எனக்கு என்ன பயம் அப்படின்னா அவரை மாதிரி பண்ணி ஏய் ப்ரொஃபஸர் என்னடா கிண்டல் பண்ணுறேன் அடிச்சிட்டாருன்னா? சரி நமக்கு இந்த படம் இல்லை, ஒன்று பண்ணோம் அவரை மாதிரி நடித்து காட்டிக்கிட்டு வரேன் சார், அடித்தா ரெண்டு அடி வாங்கிட்டு போயிடலாம் அப்படின்னு. சார் ஒரே ஒரு சான்ஸ் சார் வாங்கினேன், பண்ணுங்க சார் எடுத்தேன். ஏய் ப்ரொஃபஸர் இது பார்த்தியா கத்தி, இல்ல கத்தி படல பெரிய எடுக்க விடுவோம் அப்படின்னா சார் யார் செலக்டட் சார் நீங்க தான் சார் என் படத்துக்கு ஹீரோ. இதெல்லாம் முடிஞ்சது, நீங்க ஷூட்டிங் போனீங்கல்ல, இதுல ஷூட்டிங்ல எப்படி இருந்தது எக்ஸ்பீரியன்ஸ்? என்னை அருமைப்படுத்த என்னுடைய குருநாதர் என் தெய்வம் டிராஜன் சார் வந்து நிஜமான அசத்த போகும் மன்னன் யார் அப்படின்னு அவர்தான். ஓகே நோ டவுட், மிக மிக திறமைசாலி. அந்த படத்தில் வந்து ஃபஸ்ட்டு என்ன ஒளிப்பதிவு சினிமாட்டோகிராஃபியும் பண்ணுறேன் அப்படின்னு அவர் கேமரா கையில் எடுத்த காலம் அது. சாங் எடுக்கிறோம் சார், ராக்கோழி கூவையில் ட்ரெஸ்லாம் போட்டு ஆடியாச்சு. அண்ணா அடுத்த நாள் போனால் என்ன சார் இன்னைக்கு அதே தான்ப்பா, நேற்று ஆடணுமே. இல்லைங்க இன்றைக்கும் அதுதான் டச்ச கட்டச்சா. என்ன ஆச்சு அப்படின்னா இல்லை சார், அவர் கிரேன் மேலே உட்காந்துட்டு அவரும் ராக்கோழிக்கு ஆக்டா ஜக்கட்டாங்க
கேமரா ஆடிது படம் ஆடிது நைட் படம் போட்டு பார்த்தேன் டேய் ஏன்டா படம் ஆடுது என்ன சார் ட்ரெயின்ல உட்கார்ந்து நீங்க ஆடினா படமும் ஆடும்டா ஆடும் சார் அடடா இது சொல்ல மாட்டீங்களடா அடுத்த நாள் போனா இவர் ஆடிட்டு அப்படியே தட்டி விட்டுவார் ஃபோக்கஸ் அவுட் ஆடும் ஸோ ஏன்டா இல்லை சார் நீங்கள் கை காலம் ஆட்டினது நான் என்னடா பண்ணட்டும் ஒன்றும் இல்லை சார் நீங்கள் கேமரா பிடிச்சி சும்மா உட்காந்தா போதும் சார் அவரும் கஷ்டப்பட்டு கேமரா மேலே உட்காந்து அந்த ஷாட் எடுத்துருக்காரு ஸோ நாங்கள் நாலாவது நாள் சக்ஸஸ்ஃபுல்லி அங்கே போய் மறுபடியும் ரெடி வான் டூ ராக்கோழிக்கூர் டடக்கு தக்கம் ஏன் நாலு நாள் ஆடிட்டுருக்கு இல்லையா ஸ்டெப்ஸ் தெரியும் டேக் நல்லா அடிக்கலாம் ரேசரில் லைட்டாக அப்படி ஆடலான்னா கோச்சிக்கிட்டார் சார் அப்படியே இறங்கி வந்து டேய் என்னடா ஆடுறேன் டேய் 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 மஜா பண்டா பக்கத்துக்கா ஏ சார் இவனுக்கெல்லாம் நான் சான்ஸ் கொடுத்தேன்னு என்ன செருப்பால் அடிக்கணும் சார் மாஸ்டர் ஏ ஒழுங்கு ஆடியா ஏ மாஸ்டர் ரேஸ் ஏ ஒழுங்கு ஆடியா சரி அப்படின்னு ரெடி டேக் ஒன் டூ ராக்கோழிக்கு ஏ கட கட்டச்சா ஏ கட கட்டச்சா ஏ கட கட்டச்சா ஆடிட்டு இருக்கோம் இறங்கி வந்து கட்டே அப்படின்னாரு டேய் யார்ரா அது யார்ரா அந்த பீப் இந்த செருப்புங்களுக்கு இந்த செருப்பு விட்டு அந்த பீப்பை நான் மட்டும் கையில் வாங்கினேன் அவனை நான் சும்மா விட மாட்டேன்டா இந்த செருப்பு போட்ட ஆள் எனக்கு இப்போ வேணும்டா அவனை விட நான் உடனே ஏ யாரா யாரா ஏய் நீ ஆடா இல்லைடா நான் ஷூ அப்படின்னு ஒரே செட்டில் எல்லாருக்கும் பார்த்துட்டு அங்கே மேனேஜர் இருந்தார் சார் என்ன சார் டே வாடா மேனேஜர் நீ எல்லாம் எதுக்குடா வேலை பார்க்குற பாடுறா எவனோ ஒருத்தன் இங்கே செருப்பு விட்டு போயிருக்காண்டா அவனை நான் சும்மா விட மாட்டேன்டா டே அப்படி உடே ஒரு போலீஸ் கீர் சேர்த்து பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு அங்கே உஷாமா வந்தாங்க என்ன பிரச்சனை வா உஷா உஷா வா உஷா பாரு உஷா இந்தியாவில் எவ்வளவு லட்சக்கணக்காக செட்டு போட்டு எடுக்கிற ஒரே ஆள் நான் தான் ஆனால் என் செட்டில் எவ்வளோ ஒருத்தன் வந்து அவனுடைய செருப்பை இங்கே விட்டு போயிருக்கா உஷா அவனை நான் சும்மா விட மாட்டேன் உஷா அங்க உங்க செருப்பு தாங்க ரெடி ரெடி டேக் 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 வாங்க டேக் இன்னைக்கு அசத்தல் மன்னர் நீங்க தான் உங்களை இதோட விட மாட்டோம் நான் திருப்பி மேடை கூப்பிட்டே ஆகும் நன்றி உங்களுக்கு மட்டும் நன்றி சொல்றது நியாயம் இல்லை நான் டி ராஜேந்தர் சார்க்கும் நன்றி நீங்க சொன்னீங்க இந்த ஆம்பளைங்க வந்து லேடிஸ் மாதிரி பெர்ஃபார்ம் பண்றாங்க இப்போ வந்த ஆஷா வந்து ஆம்பளை மாதிரி ட்ரெஸ் பண்ணிட்டு பெர்ஃபார்ம் நீங்க ரெண்டுமே இல்லாம ஒரு பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்கீங்க இல்லையா அதை கொஞ்சம் பண்ணி காட்டுங்க சார் ஆக்சுவலா அது என்ன ஆச்சு அப்படின்னா ஐயோ சார் இங்கே தயவுசெய்து பண்ணாதீங்க சூப்பர் பாடி லாங்குவேஜ் உங்ககிட்ட உண்டு அதுவும் திருநங்கையோட பாடி லாங்குவேஜ் வேணும் இருக்கு தயவுசெய்து ஸ்டேஜில் வந்து பண்ணிக்க வாங்க சமுத்திர கனியனை கூப்பிட்டு நீங்கள் இந்த ஒரு கேரக்டர் பண்ணுறீங்க அப்படின்னு கேட்டவுடனே நான் வந்து பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டேன் இல்லை அப்படிலாம் நீ யோசிச்சு ஒரு ஒரு மாதம் டைம் எடுத்துக்கணும் நான் சொன்னால் யோசிக்கலாம் வேண்டாம் என்னுடைய ட்ரீம் என்ன அப்படின்னா ஒரு ஒரு பெண் வேஷம் போடுறது ஒரு அரவாணி நடிக்கிறது நான் பண்ணுறேன் அப்படின்னு சரி அப்படின்னு எனக்கு ஒரு ஒரு மாதம் டைம் கொடுத்தா ஸோ நான் அந்த ஒரு மாதத்தில் வந்து இந்த அரவாணிகள்லாம் சந்தித்து அவங்களுடைய வாழ்க்கையில் இருந்த பிரச்சனைகள் நஷ்டங்கள் கஷ்டங்கள்லாம் தெரிஞ்சுக்கிட்டு ஒரு டாக்டரை கன்சல்ட் பண்ணி அவங்க ஃபிசியலாஜிக்கல் ப்ராப்ளம் அவங்க சோஷியலாஜிக்கல் ப்ராப்ளம் இது எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு ஸோ நான் ஹோம்ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கேன் சார் ஹோம்ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கும்போது ஒரு நாள் வந்து ஒரு பெரிய ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல் போனேன் அங்கே போனால் இங்கே கண்ணாடி இங்கே கண்ணாடி இங்கே கண்ணாடி தரையில் எல்லாருந்தும் நானாக போக கண்ணாடி பார்த்தோன்னே ஆஹா சூப்பராக இருக்குது நம்ம கொஞ்சம் நடந்து ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம் அந்த அந்த அரவான் நடையே ஏன்னா நான் இப்படி நடக்கிறேன்னே இப்படி நடக்கிற வந்து அது வந்து மாற்றி நடக்கணும் கொஞ்சம் இல்லை இன்னும் கொஞ்சம் வரணும் இன்னும் கொஞ்சம் இந்த அண்ணன் நடக்கிறாங்க தில்லியாக பண்ணுறோமே இன்னும் கொஞ்சம் ஓவராக பண்ணணும் அப்படின்னு பண்ணா அங்க ஒரு வெள்ளக்காரன் உனக்கு போயிட்டு இருக்கும்போது அவனுக்கு என்ன தெரியும் நான் வந்து அரசுங்கிற ஒரு சீரியல்ல வந்து ஒரு அரவணையை நடிக்க போறேன் அதுக்கு ஒரு ஹோம்ஒர்க் பண்ணி இருக்கேன் அப்படின்னு தெரியல அவனுக்கு பத்தி அவன் முடிய மாட்டேது பண்ணி காட்டி எல்லாரும் சிரிப்பாங்க
பட் இதில் இதுக்கு உள்ளே இருக்கிற கருத்து என்ன அப்படின்னா, கொஞ்ச நேரம் இந்த வேஷம் போட்ட எனக்கே வந்து இவ்வளோ கஷ்டங்கள் இருக்குது அரவாணியை வேஷம் போட்டேன் எனக்கு. ஸோ கடவுளோட படைப்பில் வந்து அரவாணிகளும் ஒரு அருமையான படைப்பு, அவங்களும் நம்மளை மாதிரி மனுஷர்கள். ஸோ அவங்க இந்த பக்கமும் இந்த பக்கமும் இல்லாமல் எவ்வளோ அவதிப்படுறாங்க இல்லையா. ஸோ அதனால் நீங்கள் அரவாணிகளை பார்த்தா அவங்க அவ்வளோ நல்லவங்க, அவ்வளோ அன்புள்ளவங்க, அவங்கள பார்த்து நீங்கள் அருவறுப்பாக ஃபீல் பண்ணாமல் அணைச்சிக்குங்க.